ரேஷன் அரிசிலையும் கூட பூ மாதிரி பஞ்சு போல இட்லி செய்யலாங்க. அதுவும் 10:1 தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இது நல்ல சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்மெல்லே வராது. இது கூடவே இட்லியை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி பச்சை பட்டாணியை வச்சு நல்ல டேஸ்டியான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நாம இட்லி ரெசிபியை பார்த்துடலாம். இட்லிக்கு ஃபஸ்ட் வந்து அரிசியை நாம அளந்து எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 8 கப்பு ரேஷன் அரிசியை அளந்து எடுத்துக்கோங்க. அரிசியை அளந்து எடுக்கும்போது தலை தட்ட அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக 8 கப்பு அரிசி சேர்த்தாச்சு. இப்போ நான் அரிசியை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரேஷன் கடையில் கிடைக்கிற அந்த ஒல்லியாக இருக்கும்ல அந்த அரிசி தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குண்டு அரிசி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அரிசியை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்புக்கு 2 கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசியுமே தலை தட்டை அளந்து சேர்த்துக்கோங்க. இது கடையில் வாங்கினா பச்சரிசி தான், குண்டு குண்டாக இருக்கும்ல அந்த அரிசி தான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ரேஷன் கடையில் வாங்கினா ரேஷன் பச்சரிசி இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு வந்து எதுக்காக சேர்த்துக்கிறோம்னா ரேஷன் அரிசியில் வந்து லைட்டாக பேட் ஸ்மெல் வரும், தண்ணி ஊற்றி அலசும்போது கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டி வரும், அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் ரேஷன் அரிசியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியில் போயிட்டு அரிசி நல்லா சுத்தமாகிறதுக்காக தான் இந்த கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட தண்ணியை சேர்த்துட்டு அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 வாட்டி தண்ணியை மாற்றி இதை நல்லா பிசைஞ்சி அலசி கழுவி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கிச்சன் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், மீன் கழுவுறதுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்து நம்ம கழுவுனோம் அப்படின்னா மீனோட கவுச்சி வாசனை இருக்காது அண்ட் மீனும் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் அரிசியை கழுவும் போதும் நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கழுவுனோன்னா அரிசியும் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகும். நம்ம காய்கறிகள் பல வகைகளை கழுவும் போதும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கழுவுனாலும் அதில் இருக்கிற கிருமி எல்லாமே வெளியில் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அரிசியை நல்லா பிசைஞ்சி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5-6 வாட்டி கழுவுனதுக்கு அப்புறமா இது கூட மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5-6 மணி நேரம் இதை மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு க்ளீன் ஆகிற வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி மாற்றி மாற்றி அரிசியை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி ஊறட்டும். இப்போ எந்த கப்பால் நீங்கள் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப்பு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. அரிசியை வந்துட்டு நம்ம தலை தட்டை தான் அளந்து எடுத்தோம், ஆனால் உளுந்தை வந்துட்டு நல்லா குமிச்சு அளந்து எடுத்துக்கணும். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அளந்து எடுத்துருக்கணும் இதே போல் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து கூடையும் தண்ணி சேர்த்துட்டு 2-3 தண்ணி மாற்றி உளுந்தையும் நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க. உளுந்தையும் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு உளுந்தை வந்துட்டு நம்ம அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும். 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்துட்டு உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. உளுந்தை தான் ஃபஸ்ட்டு அரைக்கணும். உளுந்தை வந்து 1/2 மணி நேரம் அரைச்சிக்கோங்க. 1/2 மணி நேரம் அரைக்கும்போது தான் உளுந்து நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். ரொம்ப நேரம் நம்ம உளுந்தை அரைக்கிறதுனால சீக்கிரமாகவே கிரைண்டர் சூடாயிரும். கிரைண்டர் சூடாயிடுச்சுன்னா உளுந்து அந்தளவுக்கு நைஸாக அரைப்பட்டு வராது. அதுக்காக தான் நம்ம 1/2 மணி நேரம் உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும். உளுந்து அரைச்ச தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியை உளுந்து மாவில் தெளித்து விட்டு உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்தை நம்ம எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உளுந்து மாவு நல்லா கணிசமாக கிடைக்கும். அதுக்காக தான் உளுந்தை வந்து அதிக நேரம் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ உளுந்து மாவை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நான் ஃபுல்லாக மாற்றி எடுக்கலை, கொஞ்சமாக கிரைண்டர்லேயே இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை லைட்டாக 1 தண்ணி மாற்றி அலசிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் அரிசியும் சேர்த்துட்டு அரிசியை வந்துட்டு லைட்டாக கொரகுறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப திருதிருன்னே அரைச்சிடக்கூடாது. இப்போ நான் அரைச்சாச்சு பாருங்கள், தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி லைட்டாக கொரகுறப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இட்லியே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ அரிசி மாவையும் நான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்த அரிசி மாவையும் நம்ம ஏற்கனவே அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல உளுந்து மாவு, அது கூடவே இந்த அரிசி மாவையும் சேர்த்துடுங்க. இப்போ அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துட்டு ரெண்டையும் ஒன்றா ஒரே பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போது மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துருக்கிறதுனால மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த கல்லுப்பு நல்லா கரைஞ்சி வரும். இப்போ உளுந்து மாவு அரிசி மாவு ரெண்டுமே ஒன்றா சேர்ற வரைக்கும் அடி வரைக்கும் கைவிட்டு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க.
இட்லிக்கு மாவை அரைக்கும்போது இது மாதிரி நல்ல பெரிய பாத்திரமாக பார்த்து எடுத்துட்டிங்கன்னா மாவை கலந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் நீங்கள் கையால் தான் கலந்து எடுக்கணும், அப்போ தான் மாவும் சீக்கிரமாக புளிச்சு வரும். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் மொத்த மாவையும் புளிக்க வைக்க போகிறதில்ல. தேவைக்கு கொஞ்சமாக மாவை மட்டும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பாத்திரத்தில் இருக்கிற இந்த மாவை மட்டும்தான் நான் புளிக்க வைக்க போகிறேன். மீதி இருக்கிற மாவை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஒன் டைம் அரைச்ச மாவை வந்து நம்ம 3-5 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நான் பாத்திரத்தில் தனியாக வச்சுருந்த மாவை வந்து நைட்டு முழுக்க புளிக்க வச்சுருக்கேன். மாவும் நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஒரு கரண்டியால் மாவை ஜெண்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவை வந்துட்டு ஓரளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மாவோட பக்குவத்தை பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கணும். இப்போ இட்லி தட்டில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இட்லி தட்டில் மாவு எடுத்து ஊற்றிடலாம். மாவை எடுத்து ஊற்றும்போது எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவை வந்து கலந்து எடுத்துக்கணும். இப்போது நான் 3 தட்டில் இட்லி மாவு ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வேக வச்சு எடுங்க. இப்போ பாருங்கள் இட்லி சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரேசன் அரிசியில் 10:1 அளவுக்கு நம்ம இட்லி ரெடி பண்ணியிருக்கோம். இட்லி வந்து அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாலாம் இல்லைங்க, ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக சோடா உப்பும் சேர்த்துட்டு மாவை கலந்துட்டு அதுக்கப்புறமா இட்லி ரெடி பண்ணோன்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் மாவு கூட கொஞ்சமாக சோடா உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இட்லி செஞ்சுருக்கேன். அந்த இட்லியையும் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சோடா உப்பு சேர்த்து ரெடி பண்ண இட்லி பாருங்கள். சோடா உப்பு சேர்த்தாதான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த அளவில் நீங்கள் வந்து இட்லி ரெடி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக கண்டிப்பாக சோடா உப்பு சேர்த்து தான் செய்யணும். சோடா உப்பு சேர்த்துக்காமல் செய்கிறதா இருந்தால் 8:1 போட்டிங்கன்னா ஓரளவுக்கு இட்லி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க. இப்போது இட்லி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி பச்சை பட்டாணியை வச்சு ஹெல்த்தியான சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பாரை நீங்கள் இட்லி கூட மட்டும் இல்லாமல் தோசை, சப்பாத்தி, சோறு, பூரினி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப்பு பச்சை பட்டாணியை நான் நைட்டு முழுக்க ஊற வச்சுருக்கேன். இது வந்து 250 கிராம் இருக்கும். பச்சை பட்டாணியை இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச பச்சை பட்டாணி எல்லாத்தையுமே ஒரு குக்கருக்கு மாத்திடுங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பட்டாணி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது குக்கரை மூடிட்டு மிதமான தீயில் வச்சுட்டு 10 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 விசில் வந்துட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை திறந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பச்சை பட்டாணி நல்லா சாஃப்டாக குழைவாக வெந்து வந்திருக்கு. கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதிலிருந்து 2 கரண்டி பச்சை பட்டாணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு இதை தனியாக வச்சுட்டு ஆற வச்சுடுங்க. இப்போது ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பல்லாரியை சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இப்போ சேர்த்துட்டு இது கூட 2 பச்சை மிளகாயும் நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ பல்லாரி நிற மாறிட்டு லைட்டாக சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கிட்டிங்க அப்படின்னா பல்லாரி வந்து அழகாக டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு மாறி வரும். இப்போ பாருங்கள் பல்லாரியை வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியையும் வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிறதுக்கு தீயை குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டுட்டு 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ கரெக்டாக 1 நிமிஷம் வேக வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தீயை குறைச்சி வச்சு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் ஏற்கனவே வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பச்சை பட்டாணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு ஆற வச்சுருந்தோம்ல, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு அதை இது கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் பச்சை பட்டாணியை அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால சாம்பார் வந்து கெட்டியாக தான் இருக்கும். அதனால் உங்கள் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பாருக்கு பருப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போல் கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லிக்கீரையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு நீங்கள் சோவ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதை நீங்கள் இட்லி கூட மட்டும் இல்லாமல் தோசை, சப்பாத்தி, பூரி, சோறுனு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு இது பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.